வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அறிவோம் அப்படின்னு இருக்கும். அதில் மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு முழுமையாக இடம்பெற்றுள்ளது என்று நம்புகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில தகவல்கள், அதாவது பொதுநலன், சமூக அக்கறை, சில தகவல்கள் எங்களுக்கு தெரிந்த அளவு பகிர்ந்து வருகிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தை மருத்துவம், குழந்தை பேர், அதை மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லிக்கூட முடியாத அளவுக்கு வியூவர்ஸ் குறையுது. அதனால் வந்து தயவுசெய்து பொதுநலன் கருதி சில இது போட்டிருக்குது, சமூக அக்கறை கருதி சில இது போட்டிருக்கதையும் பார்க்கும்படி வேண்டுகோள் வைக்கிறேன். அதானே என்னால் முடியும் இல்லையா? இப்போ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப, அதாவது இந்த கண்குத்தி பாம்பு மாதிரி பாருங்கள், அது மாதிரி அலட்சியமாக இல்லாமல் என்னென்னலாம் கவனிக்கணும். குழந்தை பிறந்து நம்ம கையில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, உடனடியாக நம்ம என்ன சார் கவனிக்கணும், என்னென்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற உங்கள் கேள்விக்கு வந்து மிக தெளிவான ஒரு பதில். அதை முழுமையாக பாருங்கள். முதல்ல நீங்கள் வந்து குழந்தைய கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்த உடனேயோ, இல்லை அம்மாட்ட போட்டு நம்மளை பார்க்க அனுமதித்த உடனேயோ, அது சிசேரியனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, குறைப்பிரசவமாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குழந்தைக்கு வந்து கண் மஞ்சளாக இருக்கா அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது கண் மஞ்சளாக இருக்கா, அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூரின் மஞ்சளாக போகுதா, கண் வந்து மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கா, யூரின் மஞ்சளாக போகுதா, இது ரெண்டு இருந்துச்சுன்னா டாக்டர்லேயே இதை கவனிச்சிருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இது ரெண்டு இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட குறிப்பிட்டு இது மஞ்சள் காமாலை இருக்கா அப்படிங்கிறத அவங்க சோதனை செஞ்சுருவாங்க. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூரின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதா, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, யூரின் வந்து சர்ரன்னு வேகமாக, ஆண் குழந்தைனா அப்படி தூரத்தில் எப்படி அடிக்கிறானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறிப்பிட்டு கவனிங்க. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு கூட பெரும்பாலும் இந்த பிரச்சனை வர்றதில்லை, ஆண் குழந்தைகளுக்கு சில பிள்ளைங்களுக்கு இந்த ஊசியில் எடுத்துக்கிட்டு அடித்த மாதிரி உத்துணுண்டாக வரும், சொட்டு சொட்டாக வரும். அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து ரிமைண்ட் பண்ணிடுங்க, அங்கே இருக்கையிலேயே அதை சரி செய்து கொள்வதற்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக யூரின் வந்து கொஞ்சம் கனமாக அப்படி தள்ளி சர்றுன்னு அடிக்கிறானா அப்படிங்கிறத கவனிங்க. பெண் குழந்தைக்கு நல்லா விருன்னு வேகமாக போகுதா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. அதற்கு அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைன்னு பார்த்தீங்கன்னா கை ரெண்டு கை இருக்கான்னு பார்க்குன்னு சொல்லலை, கை பார்த்துட்டு கை விரல்கள் அஞ்சு அஞ்சு பத்து விரல் இருக்கா, அந்த விரல் வந்து ஒன்றோட ஒன்று பிடிச்சிருக்கும் சில பேருக்கு. இப்போ பல பேருக்கு பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு அஞ்சாறு பேருக்காவது அந்த மாதிரி வந்து ரெண்டு விரல் ஒட்டி இருக்குது, மூணு விரல் ஒட்டி இருக்குது, அந்த மாதிரி வருது. அதனால் வந்து அந்த கை விரல்கள், கால் விரல்கள், கை கால் விரல்கள் நன்றாக இருக்கிறதா, அதற்கு கைகளில் வந்து உதறிட்டு அழுகுதா, புள்ள அழுகையில் வந்து சும்மா வந்து அசையாமல் கிடந்து அழுகக்கூடாது, கையை காலை இப்படி உதறிக்கிட்டு வா வான்னு கத்துதா, அதையும் பார்க்கணும். ஒரு நல்ல கதறணும் புள்ள, பசி வந்தாலோ தூக்கம் வந்தாலோ புள்ள என்ன பண்ணணும்னா பிறந்த உடனே நாலு நாள் மூணு நாளைக்கு வந்து நல்ல அழுகை வந்து வீறு வீறுனு விட்டு விட்டு அழுகணும். மிக அழுகிறது நல்லது. கண்டிப்பாக குழந்தை கதறி நன்றாக நல்ல வாய்ஸ் தெளிவாக அழுக வேணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து மிக மிக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு விக்கல் எடுக்குதா. சில பேர் பார்த்தீங்கன்னா விக்கல் எடுத்த டாக்டர் ஓடி போய் ஐயோ என் பிள்ளைக்கு விற்குதே சார், என் பிள்ளைக்கு விற்குதே சார், அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதை தவிர்த்துருங்க, விக்கல் எடுக்கணும். விக்கல் எடுக்கிறது தான் வந்து குழந்தைக்கு நல்லது. அதனால் குழந்தைக்கு விக்கல் எடுக்கிறதா அதை பார்த்துருங்க. அடிக்கடி அழுகிறதா சொல்லியாச்சு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த உச்சங்குழி, அதை வந்து நல்லா கவனிக்கணும். உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலையில் வந்து ஒரு இடத்துல, அதாவது இந்த உச்சியிலேருந்து இது முன்னாடி வரைக்கும் எங்கே வேணாலும் இருக்கும், அந்த மண்டை ஓடு வந்து மூடாமல் இருக்கும், அதுக்கு பேர் தான் உச்சிக்குழின்னு சொல்கிறது. மண்டை ஓடு முழுசாக மூடாமல் ஒரு இடத்துல உச்சிக்குழி இருக்கும், அது நல்ல கொஞ்சம் பெருசாக இருக்க நல்லது. சில பேர் ரேர் கேசஸ் என்ன பண்ணுதுன்னா புறக்கையிலே வந்து உச்சிக்குழி மூடி பிறந்துடும். அந்த உச்சிக்குழி மூடி பிறந்த பிள்ளைங்களுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் உச்சிக்குழி வந்து நல்லா இருக்கா, உச்சிக்குழி நல்லா அகலமாக இருக்கா, நல்லா துடிக்குதா, அதை பார்த்துருங்க. விக்கல் எடுக்கிறது, அடிக்கடி அழுகிறது, உச்சிக்குழி போகிறது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துட்டு பாருங்கள், இந்த காட்டுப்பி அப்படிம்பாங்க, அதை கூட தனி வீடியோவை போகலாம். காட்டுப்பின்னா என்ன, அது வந்து கருப்பு நிறமாக இருக்கும், அது போயிடுச்சா முதல்ல குழந்த உடனே பிறக்கிற மோஷன் பீங்கிறது கலோக்கியல் வேர்ட்ஸ், அந்த வரக்கூடிய மோஷன் வந்து எப்படின்னா கருப்பாக இருக்கும், கரும் கலராக அல்லது கருப்பு கலந்த பச்சை கலராக இருக்கும், அது பேர் காட்டுப்பீனி தான் சொல்கிறது.
ஆனால் வந்து சில பேர் அதை இன்டீசெண்டாகிறதுலாம் அந்த மலம் வந்து கருப்பான மலம் போயிருச்சா. கருப்பான மலம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 தரம் 5 தரமாவது வயிற்றால மாதிரியாக தண்ணியாக போகணும் பிள்ளைங்களுக்கு. சில காலங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கெட்டியாக போகாது, தண்ணியாக தான் போகும். ஒரு நாளைக்கு 4-5 தரமாவது போகணும், அதை பார்த்துக்குங்க. இது எல்லாமே கவனிக்கணும். அதோட வந்து ஒரு டிப்ஸாக நான் சொல்லக்கூடிய செய்தி, இப்போ குழந்தை பிறக்கிறப்ப அது சிசேரியனாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி, இப்போ பிறக்கிறப்ப வந்து 2 600 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நாளுக்குள்ளே 300-400 கிராம் எடை குறையும். அதை பல பேர் வந்து பதறிக்கிட்டு, சார் என் பிள்ளைக்கு எடை குறைஞ்சிருச்சு ஐயா என்ன பண்ணுறது, ஐயா மருத்துவரே காரக்குடி மருத்துவராக என் பிள்ளைக்கு வந்து பிறந்தப்ப இவ்வளோ இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 300 கிராம் குறையுது, பிறந்ததுலேருந்து எடை குறைஞ்சிக்கிட்டே வருது என்னன்னு பதறிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அதை செய்யாதீங்க. குழந்தை பிறந்து ஒரு 15 நாளுக்குள்ளாக 300-400 கிராம் வரைக்கும் அந்த குழந்தையின் எடை குறைஞ்சிட்டு அப்புறம்தான் கூடும், அதுதான் இயற்கை, அதை பார்த்துக்குங்க. ஆக பிறந்த உடனே குழந்தையும் கவனிக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து கண் மஞ்சள், யூரின் மஞ்சள், மஞ்சள் காமாலை இருக்குதா, யூரின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதா, கை கால் விரல்கள் நல்லா இருக்கா பிடித்தம் இல்லாமல், கை காலை உதறி அழுகுதா, குழந்தைக்கு விக்கல் எடுக்குதா, அடிக்கடி வந்து வீர்னா அழுகுதா, காட்டு பி சொல்லக்கூடிய அந்த மலம் போயிடுச்சா, கருப்பு மலம் போயிடுச்சா, உச்சிக்குழி இருக்குதா, இது எல்லாத்தையும் பாருங்கள். வெயிட் வந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் குறையத்தான் செய்யும். ஓகே, அதாவது தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். பார்க்குறவங்களை வந்து பெரும்பேர் 75-80% பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் இல்லாதவங்க தான் பார்க்குறீங்க, அதை பண்ணாதீங்க. ஒரு சேனலுடைய மரியாதை சப்ஸ்கிரைபரை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வைரமுத்து சின்மையை மேட்ரு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அது வேண்டாம் அப்படின்னு நினச்சேன், பலகாலமாக ஒதுக்கி வச்சேன். இருந்தாலும் நம்ம மைண்டில் உள்ளது நம்முடைய அனுபவத்தை வந்து சொல்லுவோமேன்னு சொல்லியிருக்கேன், அதையும் போடுறேன், பாருங்கள். தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். வணக்கம்.